அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே நீங்கள் சிக்கன் சால்னா வைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு வந்து முதல்ல காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி பிறட்டி எடுத்துடணும். ஏன்னா அதில் பிறகு புழுவெலாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அதை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அடுத்ததாக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்க ஏலக்காய் மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் எது நம்ம செய்கிறதா இருந்தாலுமே நல்லா வதக்கி செஞ்சாலே வந்து நல்ல டேஸ்ட் வரும். இதில் நம்ம வதக்கி மறுபடியும் அரைச்சி அதே மறுபடியும் பேஸ்ட்டும் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். நல்லா வதங்கிறதுக்காக அப்பப்போ மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கணும். மூடி போட்டு வதக்கும் போது பச்சை வாசனமும் சீக்கிரமாக போகும், நல்லா சீக்கிரமாக வதங்கியே வரும். இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். எந்த மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் சிக்கன் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு மூடி வச்சு போட்டு வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சது இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி கப்பில் ஒரு சின்ன தேங்காயில் கால்வாசி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த காலிஃப்ளவர் கிரேவி நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது காலிஃப்ளவர் கிரேவி கூட சிக்கன் கிரேவி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம். சூப்பரான சுவையில் சிக்கன் சால்ன அளவுக்கு இருக்கிற காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி இட்லி சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ரைஸில் வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.